அல்லேலூயா. இந்த மாதத்திலும் நம்ம தியானித்து கொண்டு வருகிற வாக்குத்தத்த செய்தி நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டோட வசனம் வரும்போது ஒரு சிரிப்பு வரணும் முகத்துல. அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Surely there is an end. Your expectations will not be cut off. இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Surely there is an end to everything. எதுக்கெல்லாம் எண்ட் இருக்கான்? உன்னுடைய துக்கத்துக்கு எண்ட் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் துக்கத்துக்கு எண்ட் இருக்குங்க. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு டெஃபினட்டா இருக்கு. உன்னுடைய பயத்துக்கு முடிவு இருக்கு. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்கு. உன் கடன் பாரங்களுக்கு முடிவு இருக்கு. உன்னுடைய போராட்டங்களுக்கு முடிவு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். Surely there is an end. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? Your expectations will not be cut off. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? உன் எதிர்பார்ப்புகள் வீணாய் போகாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ எதிர்பார்ப்பு ரீஹந்தாரவா, உன் எதிர்பார்ப்பு. மகனே மகளே, நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளும் வீணாய் போகாது என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். இந்த வார்த்தையா நீங்க எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். நீ வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாளும் வீணா போகாது. உன் போராட்டங்களுக்கு முடிவு டெஃபினட்டா இருக்குதுன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. சங்கீதம் 46:9-10 வாசிப்போம். அவர் பூமியின் கடைமனம் மட்டும் யுத்தங்களையோ ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உன் மனசுல ஒரு யுத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில ஒரு யுத்தம் போயிட்டு இருக்குது. உன் குடும்பத்துல ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு ஒரு முடிவை நான் கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட யுத்தமா இருந்தாலும் சரி, உன்னுடைய சிந்தனையில ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. உன் சிந்தனையில ஒரு யுத்தம், மனுஷர்கள் மூலமாய் உனக்கு வருகிற யுத்தம், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் சொல்றார். அல்லேலூயா. ஒரு மக சொன்னான், 29th இந்த மாதம் 29th தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சிருக்கோம். இல்லை 29th மாத்திட்டோம்ல, 27th லாஸ்ட் சண்டே நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட், இந்த வருஷத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம ஜெபிக்க போகிறோம். அந்த 27ஆம் தேதி பத்தி நான் ஒரு மகளோடு பேசிட்டு இருக்கும்போது அவ உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன நன்றி சொல்றது, நான் எப்படி நன்றி சொல்றது, எனக்கு எல்லாம் பயங்கர போராட்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கண்டிப்பா நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. யுத்தம் முடிஞ்சு போக போதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற யுத்தம் முடிய போகுது. தி பேட்டில் இஸ் த லார்ட்ஸ். ஆண்டவருடையது தான் யுத்தம், நம்மளுடையது கிடையாது. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் மனுஷர்களுக்கு நடுவே நடக்கிற யுத்தம் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு நான் இந்த மாதத்துல கொண்டு வரேன். ஹalleluya. நீ நன்றி சொல்லுவ. 27th நம்ம எல்லாமே சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். சந்தோஷத்தோட நன்றி செலுத்த போகிறோம். மகிழ்ச்சியோட நன்றி செலுத்த போகிறோம். காரணம் அவர் யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்ம நடுவுல வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். அப்புறம் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இந்த யுத்தத்துக்கு போகும்போது லாஸ்ட் வீக் நாம பார்த்தோம் கோலியாத் என்ன பண்ணாரு. அப்படியே பயங்கரமா அவருடைய எல்லா அந்த யுத்தத்துக்குரிய வஸ்திரங்களை போட்டு வந்து நின்னு பயமுறுத்துறான். பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துகிறான். தேவ ஜனங்களை பயமுறுத்துகிற ஒரு வீரனாக வந்து நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு தாவீதை கொண்டு தாவீதுக்கும் அதெல்லாம் போட்டு அனுப்பிச்சு அனுப்புறாங்க. அவன் சொல்றான், இல்ல இல்ல இந்த வஸ்திரம்லாம் எனக்கு ஃபிட் ஆகாது, இது சூட் ஆகாது, நான் என்ன பண்றேன், நான் போறேன், அந்த பெலிஸ்தனை ஒருவனாய் போய் தேவனுடைய நாமத்தில் நான் வெற்றியை சுதந்திரிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு போறான். அவன் கையில எடுத்துக்கொண்டு போனது என்னது, ஒரு கவனம், 5 கூழாங்கல் மட்டும்தான். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, வில்லு, ஈட்டி, ரதங்கள், குதிரைகள், இவைகள் எல்லாம் யுத்தத்துக்கு தேவைப்படும். ஆனால் நீங்க தேவனுடைய நாமத்தில் போய் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். சங்கீதம் 27 வாசிப்போம். சங்கீதம் 27 சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். குதிரையை நம்பாதீங்க, ரதங்களை நம்பாதீங்க, இயேசுவை நம்புங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில யுத்தம் ஓயும். ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, யுத்தத்துக்கு யூஸ் பண்ண ரதங்களையும் நெருப்பினால் சுட்டரிப்பார், அக்கினால சுட்டரிப்பார். நம்ம சில நேரத்துல நினைக்கிறோம், சில ஆட்கள் நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க, குதிரை மாதிரி இருப்பாங்க, இல்ல ஸ்ட்ரென்த். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆட்பலம் நிறைய நிறைய இருக்கிறாங்க, ஆட்கள் பலம் இருக்கிறாங்க. ரதம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, ரதம் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரதம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லி. ரதத்தை வந்து சாதாரண ஆட்கள் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை தேவன் ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தின போது அவனை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சது பார்வோனுடைய 2வது ரதத்துல. அல்லேலூயா. அந்த ரதம் என்பது பெரிய பெரிய ஆட்களுக்கு உரிய ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள். அது எல்லார்கிட்டும் அது இருக்காது, பணக்காரங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். சாதாரணமான ஆட்கள்கிட்ட அந்த சேரியட்ஸ் இருக்காது, அந்த ரதம் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து உங்ககிட்ட ஐயோ எனக்கு எதுவுமே இல்லை, என்கிட்ட ரதம் இல்லை, என்கிட்ட குதிரை இல்லை, நான் வெறுமனே இருக்கிறேன், என்னிடத்துல பலன் இல்லை, எனக்கு ஆட்கள் பலம் இல்லை, எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு, இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு ஆட்கள் பலம் இல்லை என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்புறம் அமர்ந்திருந்தனா எங்க அமர்ந்திருக்கணும், இங்க மொபைல் போன் முன்னாடியா, இல்லை எங்க அமர்ந்திருக்க சொல்றாரு, அவருடைய பாதத்தில் அமர்ந்து. அது வாட் டஸ் இட் சிக்னிஃபை, இட் டினோட்ஸ் தட் வி ஹாவ் டு சிட் இன் தி ஸ்வீட். அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கிறோம், அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம் காத்திருப்பது தான் அல்லேலூயா உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உனக்கு ஒரு முடிவை, உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவை நான் வைக்கிறேன். ஆனால் அந்த முடிவு எப்படி வரும், நீ நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கும் போது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னார். எதை நம்பியிருக்கணும், ரதங்களை அல்ல, குதிரைகளை அல்ல, வேறு எதையும் அல்ல, உன் வாழ்க்கையில் தேவனுடைய பாதத்தில் நீ அமர்ந்து நீ வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்துருங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தில் சபையே ஒரு நாளாவது
எல்லாரும் ஒரு நாளாவது நீங்க என்ன பண்ணுங்க, உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த இந்த மந்த் இன்னும் இருக்கிற ஒரு 17 days ஒரு நாளாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, உபவாசித்து, ஒருவேளை உபவாசம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி இந்த இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நடத்தினதுக்காக நன்றி செலுத்துங்க. வருகிற வருஷத்துக்கு உரிய வாக்கு தத்தத்தை நீங்கள், உங்களுக்கு பர்சனலாக ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை ஒவ்வொருத்தரும் வந்து எங்ககிட்ட நீங்கள் சொல்லணும். ஓகே, என்ன டைம் ஆனால் நீங்கள் ஜெபிங்க. ஆனால் தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு வாக்கு தத்த வசனத்தை நீங்கள் பெற்று சபையிலே வந்து நீங்கள் சாட்சி சொல்லணும். 27th நீங்கள் சொல்லணும், சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 days கிட்ட இருக்கு. யூ கேன் ப்ரே. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தருவார், பர்சனலாக தருவார். சபைக்குரிய வாக்கு தத்தம் என்பது வேற, உங்களுக்கு பர்சனலாக ஆண்டவர் ப்ராமிஸ் தரப்போகிறார். 2021 அதை நிறைவேற்றும்படியாக தரப்போகிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் இங்கே வந்து சாட்சி சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகள் நடுவிலே, ஜனங்கள் நடுவிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு போராட்டமே எங்கே ஆரம்பிக்கும்னா, அவனுடைய மைண்டில் தான் ஆரம்பிக்கும். அவனுடைய சிந்தையில் தான் கர்த்தர், அவனுடைய சிந்தையில் தான் பிசாஸ் என்ன பண்ணுவான், அந்த போராட்டத்தையே தூங்குவான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய சிந்தையிலையும் சரி, உன்னுடைய குடும்பத்திலையும் சரி, உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் உனக்கு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தை நான் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் போராட்டம் ஓஞ்சி ஒழிஞ்சிச்சுங்க. நல்லா வைராக்கியமாக சொல்லுங்கள், நல்லா பல்ல கடிச்சிட்டு சொல்லுங்க, ஓஞ்சிச்சு, போராட்டம் ஓஞ்சிச்சு. அல்லேலூயா. இது மாதிரி தான் நிறைய வசனங்களை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் வீட்டில் நடக்கும்போதெல்லாம். அல்லேலூயா. போராட்டம் ஓஞ்சிச்சு. நீ சொன்னார் ஆண்டவர், இன்னைக்கு மார்னிங் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் நான் திருப்பி திருப்பி அதை சொன்னேன், ஓஞ்சிச்சு ஆண்டவரே போராட்டம். அல்லேலூயா. தேவன் அதை சுதந்திரிக்கும்படி உங்களுக்கு கிருபை தருவாராக. சமாதானத்தின் தேவன் என்ன பண்ண போறாரு, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது பார்க்கும்போது என்ன என்ன எதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார், அநீதிக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். நம்ம லாஸ்ட் மந்த் வாக்குத்த செய்தியை நம்ம கேட்டோம், நீதியின் சூரியன் உதிக்க போறார். நீதியின் சூரியன் உதிக்கும் போது அநீதி எல்லாம் மறைந்து போகும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற அநீதி, உனக்கு அநீதியை இழைச்சாங்களா? உன் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு அநீதியை செய்திருக்காங்களா? உன்னை தவறாக நடத்தியிருக்காங்களா? உன்னை குறைவாக நடத்தியிருக்காங்களா? உனக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஒரு நீதி அவர்கள் கொடுக்காமல் அவங்க போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அநீதிக்கு பதிலாக நீதியை சரி கட்டும்படியாய் கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறாருங்க, ஒவ்வொரு ஃபேமிலியிலும் செய்ய போகிறார், ஒவ்வொரு ஃபேமிலியிலும் செய்ய போகிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஆண்டவர் சத்ருவுக்கு சரி கட்டும்படியாய் வரப்போறார். அல்லேலூயா. சரி கட்டுவார் ஆண்டவர். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா பாருங்க, அதுல 41st அதிகாரத்தில் 10th எல்லாருக்கும் தெரியும், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீதியின் வலக்கரத்தினால உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை அநீதியா நடத்துறாங்களா, கர்த்தர் நீதி செய்யும்படி இறங்க போறார். அல்லேலூயா. எந்த ஆட்கள் மூலமாய் உனக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அதே இடத்துல அந்த ஆட்கள் மூலமாய் அல்லேலூயா ஆண்டவர் இறங்க போறார். அது 11th பார்க்கும்போது, இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். இது மாதிரி ஜெபிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ஜபம்லாம் பண்ணக்கூடாது. சில பேர்
ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம ப்ரே பண்ணக்கூடாது. ஆனால் எதற்காக இதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்றாரு, உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சம் அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இதை ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, லாஸ்ட் வீக் நம்ம அந்த பிரசங்கத்தில், அதுக்கு முன்னாடி வீக் சாரி, அமலேக்கியர்களை முறியடித்து அந்த அந்த ராஜாவை சேர்த்து எல்லாரையும் சங்கரிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சவுல் இடத்துல சொல்றாரு. ஆனால் அவன் அப்படி பண்ணலை. அமலேக்கியர்ல சில பேரை விட்டு வச்சிட்டான், ராஜாவையும் விட்டு வச்சான். அவனுக்கு உதவியா இருக்கிற பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சுட்டரிச்சான். அப்போ லாஸ்ட் வீக் கூட பாஸ்டர் சொன்னாங்க, இந்த 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 வசனத்தை சொன்னாங்க, அமலேக்கியர்கள் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, எகிப்திலிருந்து அவருடைய ஜனங்கள் கானானை நோக்கி வரும்போது இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்க, வழி மறிச்சாங்க. தேவ ஜனங்கள் போகக்கூடாதுன்னு வழி மறிச்சாங்க. அதை கர்த்தர் மனதிலே வைத்திருந்தார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக யாரு செஞ்சாலும் அதை ஆண்டவர் மனதிலே வைத்திருப்பார். நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு மறக்கும்படியா கிருபை தருவார். லாஸ்ட் வீக் ஒரு சகோதரி சொன்னாங்க, என் சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களே எங்களுக்கு விரோதமாக எழும்பி அவ்வளோ என்னை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணல, எதுவுமே அவங்கள பற்றி எதுவுமே சொல்லலை. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சிஸ்டர் பிரதர் நம்ம மறந்துடுவோம். ஆனால் தேவன் பிள்ளை இந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையுமே எந்த தேவ பிள்ளைகளுக்கும் இல்லை எந்த மனுஷனுக்கு விரோதமாக நம்ம எழும்பக்கூடாது. நம்ம மேலே சாபம் வந்துடும், நம்ம எழும்பவே கூடாது. ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு சின்ன டாட்டர், அழகான ஒரு பெண் குழந்தை, அந்த அந்த சகோதரன் வேலை பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னொரு ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு இந்த மனைவிக்கு அப்படி ஒரு துரோகத்தை இழைச்சு, அந்த மக கதறி கதறி அழுதாங்க, அந்த சகோதரி அப்படி கதறி அழுதாங்க, ஆண்டோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, என்னோட கணவரை திருப்பி எனக்கு தாரும். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, எந்த பெண்ணோட தொடர்பு இருந்ததோ அந்த லேடி ஒரு நாள் ஸ்டவ் ஆன் பண்ண போகும்போது கேஸ் வெடிச்சு செத்து போச்சு அந்த பொம்பளை. ஆண்டவர்கிட்ட மட்டும் விளையாடவே கூடாது. நம்ம அநீதிக்கு நீதி சரி கட்டும்படியாய், நம்முடைய சத்துருக்களை மடங்கடிக்கும்படியாய். இங்கே பார்க்கும்போது உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க வெட்கப்படும்படி கட்ட செய்வார். நீங்க வானான்னு சொன்ன கூட ஆண்டவர் விட மாட்டார். நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே வானா ஆண்டவரே பரவாயில்ல மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா. ஒருவேளை அதிகமா நம்ம உண்மையா நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வேணா ஆண்டவர் பதில் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் கண்டும் காணாதரமா போக மாட்டார். நமக்கு விரோதமா நம்மளை நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவங்களை கூட ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. அப்படி ஒரு விசேஷித்தவர்களாய் கர்த்தர் இந்த பூமியில எங்கும் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம மேல யாராவது எரிச்சல் பட்டாங்க, அதை கர்த்தர் மனதில் வைப்பார், அவங்களுக்கு மனம் திரும்பும்படி தருணங்களை கர்த்தர் கொடுப்பார். அது உண்மைதான். ஆனா அவங்க அப்படியே எரிச்சலா நம்ம மேல இருக்கட்டும்னு அப்படியே சும்மா விட்டுற மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இதை நம்ம வந்து நம்ம ஜெபிக்க கூடாது, ஆனால் கர்த்தர் தம்முடைய மனதில் வைத்திருப்பார். நீதியை சரி கட்டுவோம். நான் அதனால்தான் ப்ரே பண்ணிடுவேன், என் மேலே யாராவது எரிச்சலாக இருக்கிறாங்களா ஆண்டவரே தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு அவங்கள என்ன பண்ணிடுங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருங்க, ரட்சி அப்பா அவங்கள ரட்சித்துருங்கப்பா. ஏன்னா நம்ம வேதனை பட்டோன்னா அதை தேவன் தாங்க மாட்டார், உடனே என்ன பண்ணிடுவார், கோவப்பட்டு இறங்குவார். நம்ம வேதனை படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. மன்னிச்சிருவோம், நம்மளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்களை மன்னிப்போம். இன்னொரு சகோதரி போன வாரம் வந்து சொன்னாங்க, என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் அவர் சிக்கா இருக்காரு, ஆனா அவருக்கு நாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு விரோதமா நிறைய பேசினாரு, எத்தனையோ காரியங்களை பேசினார்,
ஆனால் இன்றைக்கி நாங்கள் போய் அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற அவருக்கு நாங்கள் உணவு கொடுக்க முடியாது கர்த்தர். என்னன்னு தெரியல, என் மனசில் அந்த வெறுப்பையே எடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஞாபகம் வச்சுருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஞாபகம் வச்சுருப்பார். ஒன்று ரட்சித்துருவார், இல்லைனா வெக்கம் அடையும்படி கர்த்தர் செய்யும். குழந்தை இல்லாத டைமில் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் ஒரு வாட்டி கூட கன்சீவ் ஆகவே இல்லையா அப்படி நான் அக்கறையாக கேட்டாங்கன்னு நான் நினச்சிட்டு நான் சொன்ன இல்லை, இப்போ வரைக்கும் என்னுடைய அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் வந்துச்சு. அப்போது நீங்கள் கன்சீவ் ஆகுது ரொம்ப கஷ்டம் இப்படி என்னோடய ஃபேஸில் சொன்னாங்க. எனக்கு அந்த சகோதரி இப்போ கூட நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் நான். அல்லேலூயா. இப்படியே சொல்றாங்க என்கிட்ட, நீங்க கன்சீவ் ஆக மாட்டீங்க, ஏன்னா மெடிக்கலி கன்சீவ் ஆக முடியாது. மெடிக்கல் சயின்ஸ் படி பார்க்கும்போது நீங்க வந்து கன்சீவ் ஆகிறது கஷ்டம், ஏன்னா 10 வருஷம் தாண்டி போயிருச்சு. இப்போ என்ன பண்ண முடியாது, கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்னன்னு தெரியல அக்கா. எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்படிதான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கன்சீவ் ஆனோன்னு அந்த சகோதரி வந்து என் கண்ணு என்னை முன்னாடி நின்றுட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஹாலில் நிற்கிறோம், இதே வீட்டில் ஹாலில் நின்றுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். நான் ஒரு ஆரஞ்சு நைட்டி போட்டு நின்றுட்டுருக்கேன், உள்ளே வராங்க. என்னை பார்த்தோன்னே அந்த கண்கள்லே இந்த கண்ணீர், ஒரு பக்கம் வெக்கம், ஆண்டவர் எனக்கு உடனே காமிச்சார் அவங்க ஃபேஸில். அவங்க வெக்கத்தில் அழுதுட்டுருக்காங்க, அவங்க வெக்கப்பட்டு அழுகுறாங்க. அவங்க சொன்னாங்கல்ல உங்ககிட்ட நீ கன்சீவ் ஆக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நீதியை சரி கட்டும்படியாய் கர்த்தர் இறங்கியிருக்கார். யார் ஒன்று அசிங்கப்படுத்துகிறாங்க உங்கள் ஃபேஸில், அவங்கள கொண்டு வந்து நிறுத்துவார், உன் முன்னாடி நிறுத்துவார் ஆண்டவர். தயவு செஞ்சு அவங்கள ஏற்றுக்கோங்க, அவங்கள வெறுத்துறாதீங்க, அவங்கள ஏற்றுக்கோங்க. ஏன் தெரியுமா, ஆண்டவுடைய மகிமையை நீங்கள் பார்க்கணுன்னா அல்லேலூயா நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொண்டே ஆகணும். அப்படி வெக்கப்பட்டாங்க, எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க வைக்கப்பட்டதை ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்தார். அப்போ அவருடைய ஹஸ்பண்ட் சொல்கிறார், இவங்ககிட்ட சொல்கிறார், அண்ணே ஆபிரகாமை குறித்து நான் படித்து தான் இருக்கேன், ஆனால் உண்மையான ஆபிரகாம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அதை வாழ்த்தினதை நான் கேட்டேன். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்காக நிற்கிறீங்களோ உங்கள் முகம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது, உங்கள் சத்ருகளுடைய முகம் வைக்கப்படும். நம்மளே ஐயோ பாவமாக இருக்கும், ஐயோ வேணாம்ப்பா ஏசப்பா வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூடல, என் மகிமையை பாருங்கள். அல்லேலூயா. விடமாட்டார் ஆண்டவர், விடமாட்டார். உங்களை அநியாயமாக உங்கள் பேரில் தவறான காரியங்களை சொல்கிறாங்களா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எவ்வளோ வேணால் சொல்லட்டும், உங்களை பற்றி நல்லா இன்னும் நல்லா சொல்லட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன வார்த்தை கெட்ட வார்த்தை இருக்கு எல்லாத்தையும் வச்சு நம்மளை சொல்லட்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து தானே சொல்றாங்க, என்ன வேணால் சொல்லுங்க, ஆனால் அல்லேலூயா எங்கள் தேவன் நீதி சரி கட்ட சீக்கிரமாய் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. அல்லேலூயா. கிறிஸ்டின்ஸ்னா இப்படி அப்படி அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், அமைதியாக இருக்கும் தேசத்தில். நம்மளால தான் இன்னைக்கு தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி ஜபம் பண்ணுறோம், எத்தனை பிள்ளைங்க கண்ணீரோடு இந்திய தேசத்துக்காகவும் ஊர் பேர் தெரியாத ஆட்களுக்காக இங்கே இந்த பஞ்சாபில் ஹரியானாவில் நடக்கிற விவசாயினுடைய போராட்டத்துக்காக இன்றைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளால் தான் இன்றைக்கி தேசம் ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக சொல்லுங்கள், என்னால் தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்களால் தான் சொன்னார், உங்களால் தான் இன்றைக்கி தேசத்தை நான் விட்டு வச்சுருக்கேன், இல்லைனா ஒரு நிமிஷம் ஆகாது இதை அழிக்கிறதுக்கு. ஆனால் நம்மளை பற்றி பேசுகிற ஆட்கள், நீ என்ன பரஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பேசிக்கிட்டு இருக்கான் நம்மளை பற்றி. அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஜாதி, உயர்ந்த ஜாதி நம்ம தான். இந்த தி பூமியில் நம்ம தான் உயர்ந்த ஜாதி, நம்மளை போல யாருமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை அழகாக வச்சுருக்கார். அதுக்கு நம்ம நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நினைக்கிறோம், ஏதோ இந்த தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. ஒன்று ஒன்று நமக்காக ஆண்டர் செய்கிறாரு, ஒன்று ஒன்று நமக்காக ஆண்டர் செஞ்சிட்ருக்காரு. நம்ம நினச்சா சட்ட திட்டங்களை மாற்றுவார்,
இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு இல்யூஷன் இப்படி வந்துச்சு. எனக்கு வரப்போகிற நாட்கள் ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை இந்த தமிழ்நாடுல செய்யணும். எனக்கு இப்படி ஒரு ஜபம் வந்துச்சு. அப்பா இந்த 21 எலெக்ஷன்ல செய்யுங்கப்பா, அல்லேலூயா, செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்கப்பா, நீங்க எங்களோட இருக்கிறீங்கன்றத நீங்க வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். நம்முடைய வாழ்க்கையில நீதி சரி கட்டும்படியாய் அந்த நீதி உள்ள அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே என்ன பண்ணாரா, இரவும் பகலும் வந்து வந்து தொந்தரவு கொடுத்த அந்த விதவையினுடைய காரியத்தை விசாரித்து அவளுக்கு அவளுக்கு நீதி கத்தர் நீதியை அந்த அநீதி உள்ளவன் செய்தானான். அப்படி பார்க்கும்போது இரவும் பகலும் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிப்போம். லூக்கா 18 அதிகாரம், லூக்கா 18 வாசிக்கும் போது அது அந்த ஓமையை பத்தி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உனக்கு நியாயம் செய்யாம இருப்பாரா? கண்டிப்பா நியாயம் செய்வார். உன் நீதியை பட்ட பகல், சூரியனுடைய பட்ட பகலின் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுவார். நீ கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தயவு செஞ்சு மனுஷங்களுக்கு முயற்சி, நீங்க நல்லவங்கன்றது தெரியப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, ஆண்டவர் அந்த அவங்களுடைய கண்களை திறக்கவும் மாட்டார். நம்முடைய காரியம் நிறைவேற வரைக்கும் திறக்க மாட்டார். எல்லார்டையும் போய் நான் வந்து நான் கரெக்ட் சரியா பண்ண சொல்ல முடியாது. நம்மளால யார்கிட்டயும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, நான் கரெக்டா செஞ்சேன், அது பண்ண இது பண்ண. Do not expect justice from men. மனுஷங்களிடத்திலிருந்து நியாயத்தை எப்பயுமே எதிர்பார்க்காதீங்க. தேவன் நீதி செய்யும்படியா அவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதவைக்கும் அவருடைய எதிராளிக்கும் இருந்த அந்த காரியத்துல ஒரு தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், அவன் அவளுக்கு நியாயம் செய்ய அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற உன்னோட விஷயத்துல ஆண்டவர் சும்மா இருந்துருவாரா? இருக்க மாட்டார், நியாயம் செய்வார். அல்லேலூயா. நியாயம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிச்சயமாக பதில் வரப்போகிறது. அல்லேலூயா.